ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து மெயில் மேக்கர் பிரியாணி அப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்திருக்கோம் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா அது கூட அன்னாசிப்பூ பூ சேர்த்துருக்கோம் அப்புறமா பிரியாணி அலை சேர்த்துருக்கோம் கடல் பாசி சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நமக்கு நல்லா வதங்கணும் இப்போ எண்ணெயிலேயே நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு மிளகாவை இது கூட சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறமா புதினா இலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து வத்தல் இஞ்சி பட்டை ஏலக்காய் இதை எடுத்துருக்கோம் இது கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா அது கூட பூண்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் அதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டோம் தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கணும் இப்போ நல்லா தக்காளியும் நமக்கு வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா கல் உப்பு வந்து இது கூட நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இது மூணையும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ இதுவும் நமக்கு நல்லா வதங்கி காயெலாம் வந்து ஒரு முக்கால் பாகம் வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா மீல் மேக்கர் வந்து நம்ம சுடுத போட்டு எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளரி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சிக்கன் மசால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம் அப்புறமா நம்ம அரிசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அரிசியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி அது கூட ஊற்றிக்கிறோம் இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு லெமனை வந்து இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறமா நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டோம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறமா அதை இறக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு